துவாரகை. கிருஷ்ண பகவான் அவதரித்த அற்புத தலம். இந்த மண்ணில்தான் கிருஷ்ணர் தனது தாய் யசோதாவுடன் குறும்புகள் பல செய்து ஆடி பாடி விளையாடிய இடம். இந்த துவாரகை நகரம் தற்போது என்ன ஆனது என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்ததில், இந்த துவாரகை நகரம் அரபிக்கடலின் அடியில் 150 அடி ஆழத்தில் பாழடைந்த நிலைகளில் காணப்படுகிறதா? நமது இந்திய நாட்டை சேர்ந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் புராண இடங்களை தேடி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கும் பொழுது கிடைத்த துவாரகை நகரம்தான் இது. இதை காணும் பொழுது 9000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நகரம் என்பது போல கடலுக்குள் காட்சியளிக்கிறது. அழிந்த துவாரகை நகரம் கடலுக்குள் மிக பெரிய அளவில் இருப்பதை காணும் பொழுது வியப்பை தருகிறது. ஆனால் கண்ணபிரான் தற்போதுள்ள குஜராத் மாநிலத்தில்தான் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. இவர் வளர்ந்த இந்த துவாரகை தற்போது அரபிக்கடலின் அடியில் 150 அடி ஆழத்திற்கு சென்றால் காண முடியும். இந்த ஆராய்ச்சியை பல வல்லுநர்களை கொண்டு மேலும் மேலும் ஆராய்ந்ததில் இதுதான் துவாரகை என ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த துவாரகை நகரின் அழகையும் கட்டிடக்கலை வடிவமைப்பையும் கண்டு ஆராய்ச்சியாளர்கள் வியந்து போயுள்ளனர். தூண்கள், கட்டிடங்கள், மாடமாளிகைகள், சிற்பங்கள் இவைகளெல்லாம் சிதலமடைந்து காணப்பட்டாலும் இதன் அழகு மிகப்பெரியது. இவைகளை பாதுகாத்து புராதானத்தை மெருகேற்றுவதே நம் கடமை.